Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது dry pasta. என்னென்ன ingredients னு பார்த்தறலாம் வாங்க. ஆனியன் எடுத்துர்க்கேன், chili எடுத்துர்க்கேன், மல்லி, இஞ்சி, பூண்டு எடுத்துர்க்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம், மிளகுத்தூள். பாஸ்தாவை 8 minutes லைட்டா oil ஊத்தி வேக வச்சு எடுத்துர்க்கேன். 3 பொடி மாஸ், 3 முட்டை பொடி மாஸ், salt போட்டு தேவையான அளவுக்கு எடுத்துர்க்கேன். சரிங்களா, வாங்க pan வச்சாச்சு, oil ஊத்தி ஸ்டார்ட் பண்ணிரலாம். pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா வதங்கினா போதும். ஒரு 2 minutes அது வதங்கட்டும், அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தால மோஸ்ட்லி சீரகம் ஆட் பண்ண மாட்டாங்க, டைஜஷன் ஆகாதவங்க சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ரொம்ப சின்ன சின்னதா சாப் பண்ண வேண்டாம், ஏன்னா பாஸ்தால எவ்வளவு பெருசா போட்டாலும் தெரியாது. அதனால இந்த மாதிரி நார்மலா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனா போதும். இப்ப நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை கொட்டிடலாம். நான் ஒரு 3 பேர் சாப்பிடுற மாதிரி எடுத்திருக்கேன். பாஸ்தாவை லைட்டா வதக்குனதும் நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல எந்த மசாலாவும் கலக்க கூடாது, வெறும் முட்டையை மட்டும் சால்ட் தேவையான அளவு போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதும் சாப் பண்ணி வச்சிருக்க மல்லியே போட்டுக்கலாம். மல்லி கம்பல்சரி கிடையாது, இருந்தா போட்டுக்கோங்க. மேல டெக்கர் பண்றதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணும்போது போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 to 3 வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். நான் ஒரு சீஸ் கியூப் எடுத்திருக்கேன், எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுடலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. பெப்பர் நல்லா ஸ்மெல் கொடுக்கும், பச்சை வாசனை எதுவும் தெரியாது. என்னோட ஸ்டைல்ல ட்ரை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பாஸ்தா பிடிக்காதவங்க, மில்க் பாஸ்தா பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரையா செஞ்சு ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.